அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வழக்கமா ஆடுறதே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கு இந்த சராகத்துல நம்ம காமாட்சியை மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்னையா இருக்கு, எல்லாம் இந்த ஆத்தாவோட கருணையா. என்ன ஊர் பேசல சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வந்திருக்கிறோம். இங்கப்ப மாலை என்ன இந்த வருடம் திருவிழா உங்க தலைமையில நடத்தி ஆகணும். இந்த பாருங்க உங்க இஷ்டப்படியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி போடுறேன். சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும் நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னு, உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்ச மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அப்ப பெரியவங்க வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். ரொம்ப நன்றி. என்ன பலராமா, ரெண்டு நாளா ஒன்னு ஆளை ஊருக்குள்ளேயே காணோம். கருமாத்தூர்ல காமாலைக்கு கல்யாணம், ரொம்ப வேண்டப்பட்டவன், அதான் போயிட்டு வர்றேன். அப்படியா? என்ன புஷம் பண்ணி ரெண்டு நாள் எப்படிங்க? இவளுக்கு ரெண்டு நாள் கூட அப்பனையும் தங்கச்சியும் பாக்காம இருக்க முடியாதான், நச்சரிச்சா, அதான் கூட்டி போயிட்டு இருக்கேன். வழக்கமா நம்ம ஊர் திருவிழாவில காமாட்சியோட கரகாட்டத்தை தானே வைப்பாங்க, ஐயா எந்த வருஷம் வைக்கல? யார் அப்படி சொல்லுது? இந்த வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான். நம்பவே முடியலையே, போன வருஷம் வரைக்கும் நாம தானே ஆடிக்கிட்டு இருந்தோம், ஏன் இப்படி திடீர்னு மாத்தினாங்க? நம்ம ஊர் தர்மகத்தாக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாவமா? பெரியவர் நம்மளை ஒதுக்கி நம்மள எல்லாம் அன்பா ஒண்ணிலக்கா. ஆனா அவரோட பிள்ளை சின்னவர் ஏன் பூ தள்ளி வச்சுக்க? ஏன்பா பல்ராமா, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல மாமா, என்கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருப்பாரு, ஏன் இப்படி செஞ்சாரு? அம்மா, இப்ப திருவிழாவுக்கு ஆட வர போறவங்க யாருன்னு தெரியுமா? வீதியில சாமி ஒருவர் வந்துட்டு இருக்கு, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிய,
எழுந்திருமா? இல்லப்பா நான் வரல, எனக்கு மனசு இல்ல. ஏமா எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எந்த வருஷம் யார் தலையில கரக நிக்கணும்னு சாமி எழுதி வச்சிருக்கோம் அதுதாமா நடக்கும். இந்த வருஷம் நமக்கு கொடுப்பல இல்ல, அதுக்காக சாமி கிட்ட கோச்சிக்கலாமா? எழுந்திருமா சின்ன குழந்தை மாதிரி எழுந்திருமா. பெரியவர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோம். தம்பி அந்த எதிர் வீடுதான் கரகாட்டக்காரி வீடு, இந்த பரபரா பாரு, நான் எடுத்து கொடுக்கறேன், நீ கப்புனு புடிச்சுக்க. நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே, நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே, அவ நடைய உடைய எடைய நமக்கு 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 நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே, நந்த வண்ணத்தில் வந்த ராசகுமாரே. சின்ன சின்ன காலடுத்து மெல்ல மெல்ல எட்ட வச்சு கண்ணியவெல்லாம் அள்ளி அள்ளி கட்டி வச்ச அவ கண்ண பார்த்தா மீன் அத கண்டு புட்டுமானு, அவ கண்ண பார்த்தா மீன் அத கண்டு புட்டுமானு. கொஞ்சம் வழிபடுங்கப்பா. அத்தா உள்ளூர் பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் பிள்ளை ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த பிள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறது கேட்டுக்கிறேன். தம்பி நல்லா இருக்கு. தம்பி தம்பி நீ ரொம்ப நல்லா அண்ண. தம்பி உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆட்டா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா வெறும் காபி தண்ணி மட்டும்தானா? ஒன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறா. வேணாங்க காபியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம், நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா நான் தர்மகர்த்தா பதவி வைத்து இந்த திருவிழா நடத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தது, எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். வழக்கம் போல அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டிலன்னு முத்த என்ற பையனை வர வச்ச நல்லாவே ஆடினாரு அவரு. மத்தவங்க மாதிரி குண்டுச்சட்டில குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல. என்ன நான் சொல்றது? ஆமாங்க. சிலருக்கு மாதிரி நம்ம முத்தையன் கலகணம் பிடிச்ச கலைஞன் இல்ல. அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல. இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை அவருக்கு அணிவிக்கிறேன். இது அநியாயம். இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க என்ன வச்சு சொல்றீங்க? இந்த ஐயா பெரிய மனுஷா, கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி தெரிஞ்ச நாலு பெரியவங்க சொல்லியிருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். ஏய் நான் கரெக்ட்டா பண்ண வந்திருக்கியா? நீ ஏன் மெடல் நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன், நீ யாரு கேக்குறதுக்கு? இந்த வருஷம் ஆடு உள்ள ஆடுல கத்துறியா? பராம பிடிச்சவங்க நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க. நாங்களோ ஆடாத ஊர் இல்ல. இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம். நாங்க உங்களுக்கு என்னங்க தப்பு செஞ்சோம்? உங்களே நம்பி இருக்கிறீங்களே, கேவலப்படுத்திட்டீங்களே. உள்ளூர்லயே மத்தவங்கள வசதி பேசினா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? எங்க மேல கோவம் இருந்தா நாலு அடி கூட அடிச்சிருங்க, இப்படி வயிற்றுல அடிக்காது. மாமா இந்த ஆள் கால விழுந்து ஏன் கேக்குற? இவங்களை நம்பி ஒண்ணு நாம பிறக்கல. அப்ப சம்பாதிச்சத உக்காந்து திங்கிற ஜாதி நம்ம ஜாதி இல்ல. நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருந்த அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க. என்னப்பா நல்லவ மாதிரி நாடகம் போடுற? ஏய் மெடலை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியுமா? இந்தா இந்த மெடலை யாரும் வச்சுக்காத, உனக்கு பயந்துகிட்டு வேணாங்கள. அதே நேரத்துல மெடலுக்கு அலையில நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு, நூத்து கணக்குல மெடல் கிடக்கு. இந்தாப்பா உலகமாக ஆட்டக்காரா, நீ ஏன் இந்த மெடலை வாங்கிட்டு போ? ஆனா எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. என்னப்பு முழிக்கிற, பயமா இருக்கா? நிறுத்தியா போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடற மாதிரி. போயும் போய் ஒரு பொண்ணுகிட்டயா போட்டி போடுதுன்னு பாக்குறேன்.
என்ன சேந்தம் பட்டியாரு, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா உங்க வீட்டு பொம்பளைங்க வச்சு என்ன இட போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அப்ப ரெடிங்கிற? ஆமாயா, என்னமோ முட்டிய கழட்டுதான் சொன்னியாமே. வா, எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தர. முளப்பாறு கலச்சதுக்கு அப்புறம் யாரும் கரகடத்து ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது. அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு நாங்க போட்டிக்கு வர தயார். காமாட்சி, உன் மாமன் தான் முன்கோவக்காரன்னா நீ அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி செஞ்சிருக்கே, இப்ப நமக்கு போட்டி தேவையா? இத கேக்குறவங்க நம்மளதான் பொறாமக்காரன் நினைப்பாங்க. மாமா, ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, நம்ம சவால் இல்லைன்னா இன்னைக்கு செல்லா காசா இருப்போம். ஊரு ரெண்டு பட்டா கூத்து அடிக்க கொண்டாட்டம் பாங்க, ஆனா இங்க கூத்தாடிங்களே ரெண்டு பட்டு நிக்கிறோம். ஏமா, ஒரு வேளை நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை இன்னும் கேவலம் ஆயிடும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நிச்சயம் ஜெயிப்பேன். சபாஷ். ஏமாமா, இப்படி ஒரு பொண்ணை பத்திட்டு ஏன் கவலைப்படுறீங்க? கமலா, நீ இங்க இரு, நான் வெளியில போயிட்டு வந்து உன்னை கூட்டி போறேன். இல்ல, உன் தன்மான உணர்ச்சி நான் பாராட்டுறேன், உன் துணிச்சலுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. ஆனா அந்த தர்மகர்த்தா பண்ண தப்புக்கு அந்த புள்ள அவமானப்பட்டதை நினைச்சு வேதனைப்படுறமா. அல்ல புள்ள, பிரமாதமான ஆட்டக்காரன், நீ என்னமா நினைக்கிற? ஆமாப்பா, அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம தொழில போட்டிங் வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும்? வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க? அம்மா, அம்மா, என்ன புட்டு எடுக்கிறீங்க? கூப்பிடுங்க. அம்மா, அம்மா, இருங்க. என்ன சட்டத்தை காணா சுப்பானே, உள்ள போய் பாருங்க. போய் போய் போய். ஏமா அழுகிற, என்ன ஆச்சு? என்னமாச்சு, ஏன் அழுகிற? அந்த அந்த கதாப்பு கடக்கற மாடிக்க என்ன சொன்னா? என் புள்ள கரகம் எடுத்து ஆடுனா நூறு கரகம் ஆடுறது துணியாவ? ஏண்டா பக்கம் அடிச்சு காணாவா? கரகம் ஆடுறவனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏய், உனக்கு எவ்வளவு தீவிரம் இருந்தா இப்ப ஏன் பேசிட்டு பண்ணி? என்னடி கரகம் எல்லாமே ஆடுற? தெருவன் கரகான்னா ஆயிரம் பேர் பார்க்கத்தான் பாப்பான், நாலு பேர் விசில் அடிப்பான், ஏன் கைய கூட புடிச்சு எடுப்பான். என்னமோ பெரிய பத்திரி மாதிரி பேசுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் தாங்கெல்லாம் பத்திரிக்கதாடா. நீ நல்லா வயிற்றுல பிறக்கல, நீ ஆட்டு சதை வித்து பழக்கிற. உங்க ஆட்டா அவ சதை வித்து பழத்திருப்பா போட்டுருக்கு. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? இப்ப நீ மரியாதைய போல, உன்னே சேர்த்து வெட்டி கசாப்பு போட்டுருவேன். ஊரை நிறுத்தி பழைக்கிற பையில என்னையா கசா போடுவே? டேய், நீ ஆவல யாருந்தா இதை சொல்ல பாக்கலாம். கருத்தம் போடி, யாரு கிட்ட வந்து மோதல்? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வச்சிருப்ப? உங்க அம்மா மேல மட்டும் இல்லடா, உன் மேலே கை வைப்ப. இனிமே நாட்டு அடைக்க வச்சுக்க. எங்க அம்மா சொன்னதுனால உன்ன உயிரோட விடுறேன். அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொறப்ப கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? What?
அப்பா நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். இல்லம்மா எங்க இப்படி தரும் எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு ஏழு நாளாக போட்டுருக்கு. அதான் நாளைக்கு ஒரு கச்சேரி உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்டு அனுப்பிச்சிருந்தமாக்கும் எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா தமிழ்கார பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுறேன். அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்களத்துல மாலை விழுந்துச்சு அந்த துண்டு தான். எல்லாம் அது துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தூட்டிக்க போறமாக்கோ. அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே? துண்டுக்காக மட்டும் இல்ல உண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசாலதான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. வந்துட்டியா? எவ்வளவு நேரம் காத்துக்கிறது? வர்றவனும் போறவனையும் ஒரு மாதிரி பாக்குறான். அம்மா ஏன் எவ்வளவு நேரம்? அப்போ சமாளிச்சுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா ஒரு தடவை வந்தீங்க சமாளிச்சிட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்தா ஊர்ல இருக்கிறவங்க காரணம் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன். எனக்கா சமாளிக்க தெரியாது? ஓஹோ முன் அனுபவமா? ஏய் என்ன கிண்டலா, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்ன மாதிரி யோக்கிய கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். இந்த இத வச்சுக்க. சமாளிச்சு என்னடா அம்மா கரையில கச்சேரியா? போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலாம் சதி பண்றியா? குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தலைவதி எனக்கு இல்ல. எங்கட தொழில் இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்ன பேச்சு? ஏய் கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்த ஆடுறதுக்கு கால இருக்கா? மாமா உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை அதுக்காக ஒரு வயசு அந்த பொண்ணு இப்படித்தான் கைநீதி அடிக்கிறதா? ஏதாவது பேசுன தூக்கி போட்டு விழுந்து போடுவேன். இவ்வளவு நம்பிக்கை நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இவனா அவன் கூட ஆத்தங்கிறத ஆடி பாடிக்கிட்டு இருக்கா. காமாட்சி கழுதை மறந்துருங்க. என்னடா திடீர்னு குண்டுக்கு போற? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லங்க. இல்லாட்டி இந்த குபேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயல போய் பிடிப்பாளா? யாரா அவன்? காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயல வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பய நம்ப முடியலையே. காமாட்சி நெருப்பாச்சேடா? நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் தண்ணி துறையில வச்சு கையும் களவுமா பிடிச்ச. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும்? அது எப்படி முடியும்? போட்டிக்குன்னு நாலு நாள் தான் இருக்கு. ஊர்ல ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியாதுங்க. இந்த போட்டியை சாக்கா வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணலாமா? அந்த குட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ காதல நாம தோக்க விடுவாளா? இந்த ஆட்டத்துல விட்டு கொடுத்து நிச்சயமா நம்ம மூஞ்சில கரிய பூச போறான். அவன் வரக்கூடாது, ஆடக்கூடாது, அவ்வளவுதானடா? கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஆடவே மாட்டான். இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம். இது உன் தலையில எடுத்த வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஏதோ நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் தோப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. தலையில வச்ச கிரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும். இந்தப்பா ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள எடுத்து வாயில வச்சுட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிடிச்சிருவீங்க. என்ன என் தவுல இந்தாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன்.
நீ தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விடுறா பாக்குற அடிபட்ட பாம்புடா கடிக்க வந்திருக்க. அடிபட்ட பழைய பாம்பா, அடிச்சுட்டா போகுது. அதான் அடிக்க கம்பு ரெடியா வச்சிருக்கீங்களே. நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க அடிங்க. என்ன பாம்பையா? அத நான் அடிச்சுக்கிறேன், நீங்க மூல தடிங்க. எல்லாரும் மொத்தமா வாங்க, தலைவர் பாண்டிய தங்க அடிச்சுக்கிறேன். நீங்க பாத்து நிக்கிறீங்க, அடிச்சவன் காலை உடைக்கடா. இது தவுல அது தண்டை பாருங்க. போடா பேரிக்க மாட்டியா போடா.